விவோஸ், இன்னைக்கு என்ன இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்னா, இந்த உலகத்தில் உதவி செய்கிறவங்களோட எண்ணிக்கை ரொம்பவே குறைஞ்சி போச்சு அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் இன்னும் சில பேர் உதவி செஞ்சுட்டு தான் இருக்காங்க. தகுந்த நேரத்தில் கிடைக்கிற உதவி சின்னதோ பெருசோ அந்த உதவி ரொம்பவே பெரிய உதவியாக கருதப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாக இந்த உலகத்தில் அதிகமாக உதவி கேட்குறவங்கனா அது பெண்கள் மட்டும்தான். பெண்களுக்கு தான் அதிகமான பிரச்சனைகள் ஏற்படுது. பொதுவாக பெண்களுக்கு பிரச்சனை வந்தால் யாராக இருந்தாலும் உதவி செய்யலாம். ஆனால் உடல் ரீதியான சில பிரச்சனைகள் வரும்போது அதை பெண்களுக்கு பெண்கள் மட்டுமே உதவி செய்கிற ஒரு நிலைமை இருக்கும். ஆனால் பெண்கள் இல்லாத நேரத்தில் கண்டிப்பாக ஆண்கள் தான் அந்த பெண்களுக்கு உதவியும் செய்யணும். அப்படி தகுந்த நேரத்தில் அந்த பெண்ணுக்கு உதவி செஞ்ச ஒரு ஆணை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அசாம் மாநிலத்தை சேர்ந்த ஒரு பெண் தான் அஞ்சலி தீகா. இவங்களோட தந்தை இறந்து போயிட்டாங்க. இவங்களுக்கு தாயும் தங்கையும் மட்டும்தான் இருக்காங்க. இவங்களோட குடும்பம் ரொம்பவே ஏழ்மையான குடும்பமா இருந்திருக்கு. அஞ்சலி என்ன நினச்சிருக்காங்கன்னா, தான் வேலைக்கு போனால் மட்டும்தான் தன்னோட குடும்பத்தை காப்பாற்ற முடியும் அப்படின்னு நினச்சிட்டு தன்னோட வீட்டில் கூட சொல்லாமல், தாய்கிட்டையும் தங்கைக்கிட்டையும் சொல்லாமல் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நேராக அசாம் மாநிலத்தில் வேலை கிடைக்காததுனால தெலுங்கானா மாநிலத்துக்கு இவங்க யார்ட்டையுமே சொல்லாமல் போயிருக்காங்க. அங்கே ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கினதுக்கு அப்புறமா தெலுங்கானாவில் பேசப்பட்ட மொழி இவங்களுக்கு சுத்தமாக புரியலை. இவங்க பேசுகிறதும் யாருக்குமே புரியலை. எப்படி வேலை கேட்குறது, எங்கே போய் தங்குறது அப்படின்னு திக்கு தெரியாமல் நின்ன அஞ்சலிக்கு பசியும் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. சரி, வேலை தேட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ள சில கம்பெனிகள்லையும் கடைகள்லையும் வேலை தேடி அலைஞ்சிருக்காங்க. ஆனால் மொழி பிரச்சனை காரணமாக இவங்களுக்கு வேலை கிடைக்கல அப்படின்னு தான் சொல்ல முடியும். இன்னொரு பக்கத்தில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தா, அசாம் மாநிலத்தில் இவங்களோட தாயும் தங்கையும் இருக்காங்க. ரெண்டு பேருமே அஞ்சலியை காணோம் அப்படின்னு சொல்லி அசாம் மாநில காவல்துறையிட்ட புகாரும் கொடுத்துருக்காங்க. ஆனால் தெலுங்கானா மாநிலத்தில் அஞ்சலி வேலை தேடி சுற்றி திரிஞ்சிருக்காங்க. அஞ்சலிக்கு பசியும் எடுத்திருக்கு. அப்போது கையில் இவங்கள்ட்ட காசும் கிடையாது. அப்போது போகிற வழியில் ஒரு இடத்துல குழாயில் தண்ணி மட்டும் வந்திருக்கு. அந்த தண்ணியை குடிச்சிட்டு கொஞ்சம் தூரம் நடந்தும் போயிருக்காங்க. அப்போது இவங்களுக்கு வயிறு ரொம்பவே வலிக்க ஆரம்பிச்சிருக்கு. அந்த நேரத்தில் இவங்களுக்கு பாத்ரூமும் வந்திருக்கு. பாத்ரூம் எங்கே போகிறது அப்படின்னு சொல்லி சுற்றி முத்தி பார்த்துருக்காங்க. ஆனால் பக்கத்தில் எந்த விதமான கடைகளும் எதுவுமே இல்லாத காரணத்தினால அவங்க ஒரு ஓரத்துலேயே உட்காந்துட்டாங்க. இவங்களுக்கு பக்கத்தில் ஒரு குப்பை தொட்டியும் சில குப்பைகளும் கிடந்திருக்கு. அப்போ குப்பை பொறுக்கிற ஒரு ஆள் வந்திருக்காரு. அந்த பொண்ணு குப்பை தொட்டி பக்கத்தில் உட்காந்த உடனே அந்த பொண்ணை இவர் தள்ளி போக சொல்லியிருக்காரு. ஆனால் அவர் வேற மொழி பேசுகிறதுனால அஞ்சலிக்கு சுத்தமாக புரியலை. அந்த பொண்ணு வயிற்றில் கை வச்சுட்டு கண்கள் கலங்கி உட்காந்துருந்துருக்காங்க. அப்போ இந்த மனிதர் பார்த்துட்டு அந்த பொண்ணுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, பெண்களுக்கு வரக்கூடிய பிரச்சனையா இருக்குமோ அப்படின்னு நினைச்சு அந்த மனிதர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த பொண்ணை கூட்டிட்டு நேரா ஒரு கடையில உள்ள பாத்ரூம்க்கு கூட்டிட்டு போயிருக்காரு. அந்த பொண்ணும் அந்த கடையில இருக்க பாத்ரூமை யூஸ் பண்ணிட்டு திரும்ப வெளியே வந்துட்டு அவர்கிட்ட கண் கலங்கி அழுது நன்றி சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த பொண்ணு பேசுற பாஷையும் அவருக்கு சுத்தமா புரியல. அவங்களோட பெயரையும் கேட்டிருக்காங்க. எதுவுமே சொல்லாத காரணத்தினால ஒருவேளை இந்த பொண்ணு தொலைஞ்சு போயிருப்பாளோ அப்படின்னு நினைச்சிட்டு அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, காவல்துறைக்கு புகாரும் கொடுத்து அந்த பொண்ணை காவல்துறையிட்ட ஒப்படைச்சிருக்காரு. அடுத்தபடியா காவலர்களும் அஞ்சலி கிட்ட விசாரிச்சிருக்காங்க. அப்போ அஞ்சலி தன்னோட பெயரையும் ஊரையும் சொல்லியிருக்காங்க. அப்போ அஞ்சலியோட புகைப்படத்தை காவல்துறை உருவாக்கி வச்சிருந்த ஒரு சாஃப்ட்வேர்ல பதிவிட்டாங்க. அஞ்சலியை காணா போனாங்க அப்படின்னு சொல்லி வேற எங்கேயாவது கம்ப்ளைண்ட் பதிவாயிருக்கா அப்படின்னு சொல்லி அந்த ஆப் மூலமா சர்ச் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்போதான் அஞ்சலி காணோம் அப்படின்னு சொல்லி அசாம் மாநிலத்தில் ஒரு புகார் பதிவு செய்யப்பட்டதா அந்த ஆப்ல காட்டியிருக்கு. அதனால இந்த பெண் அசாம் மாநிலத்தை சேர்ந்த பெண் அப்படின்னு சொல்லி அசாம் காவல்துறையை தொடர்பு கொண்டு தெலுங்கானா காவல்துறை தகவலும் தெரிவிச்சிருக்காங்க. இதன் பேர்ல அஞ்சலியோட அம்மா அப்பாவுக்கு இந்த விஷயம் தெரிவிக்கப்பட்டது. அஞ்சலியோட அம்மா அப்பாவுக்கும் தெலுங்கானாவுக்கு விரைந்து வந்து அஞ்சலியை பார்த்துருக்காங்க. அஞ்சலியும் தன்னோட அம்மா விட்டு பிரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அம்மா பார்த்ததுக்கு அப்புறமா கட்டி பிடிச்சி கதறியிருக்காங்க. இவங்களோட தங்கச்சியையும் கட்டி பிடிச்சி கதறியிருக்காங்க. இனிமேல் உங்களை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியும் அசாம்கே அவங்க திரும்பி போயிட்டாங்க. அதனால தகுந்த நேரத்தில் கிடைக்கிற உதவி மட்டும்தான் ஒருத்தவங்களுக்கு மிகப்பெரிய உதவியாக கருதப்படும். இந்த தகவலை அஞ்சலியை விசாரித்த ஒரு காவல்துறை தன்னோட சோசியல் மீடியா பேஜில் பதிவிட்டிருந்தாரு. இதை பற்றின உங்களோட கருத்தை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.